ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்திர தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி ஸ்ருதி பட்டிக்கில் இருக்கிற சாரி தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த சாரியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை, சரி மழை. இந்த வீடியோ பார்க்கும்போது பயங்கர மழையாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மழையில் சூப்பரான சூடாக பஜ்ஜிலாம் போட்டு வந்து சாப்பிட்டோம். உங்களுக்குமே இதை பார்க்கும்போது போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ மழையை வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள், வீக்கெண்டை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டில் வந்து சமையல் வெங்காய சாம்பார், அப்புறம் வந்து அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் வெங்காய சாம்பார் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணும்போது செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மழையில் சூப்பராக சுட சுட இதே மாதிரி பஜ்ஜிலாம் போட்டு வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி வீட்டிலே வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே ஃபேமிலியோட இந்த மழையை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வெளில போகவே முடியலங்க, செம்ம தண்ணி நிற்கிது. ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க, வீட்டில் வந்து வீட்டிலேயே இருங்க, வெளில போகாதீங்க. ஸோ வந்து வெளில போனால் கூட ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து போங்க. வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த வீக்கெண்டை ஃபேமிலியோடு நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வெளியில் யாராலையுமே வந்து போக முடியல, கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வ்ளாகில் நான் வந்து லாஸ்ட் வீக், அதாவது வந்து ஒன் வீக்குக்கு பிஃபோர் வந்து எங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அதோடய வ்ளாக் தான் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்ருதி பொட்டிக்கில் வந்து கிடைக்குது நமக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வைட் வந்து சாரீ. இதுக்கு வந்து அழகாக வந்து ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேர்லில் இந்த பெண்டன்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பெண்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் சீதை லக்ஷ்மணர் இருக்கிற மாதிரி ஒரு பெண்டன்ட் தான் இது. ஸோ இதே இது எல்லாமே வந்து ஸ்ருதி பொட்டிக்கில் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப், இந்த சாரீஸ் எங்கே கிடைக்கும், மாதிரி ஜுவல் எங்கே கிடைக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் அட்மினில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எந்த கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருகம்பாக்கத்தில் இருக்கிற கோயிலும் அது பக்கத்துலேயே இருக்கிற கொலப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயில் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நவகிரக கோயில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எப்போ கும்பகோணம் வந்து போகவே முடியாது. நம்ம சென்னையிலேயே நவகிரக கோயில் வந்து இருக்குது. இந்த நவகிரக கோயிலை பற்றி நான் வந்து ஆன்மீக சேனலில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நிறைய டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சேனலோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க கிருகம்பாக்கத்தில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து அன்னாபிஷேகம் அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நடக்க இருந்தது. அதுக்கான அறிவிப்பு தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேது ஸ்தலம்ங்க, கேதுக்காக வந்து பரிகாரம் பண்ணுற ஸ்தலம் தான் இது. இங்கே சிவனே கேதுவாக வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் இது. இந்த கோவில் எக்ஸாக்டாக போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கிரகம்பாக்கத்தில் வந்து இருக்கிற கோயில் தான் இது. கேதுனால் வந்து கெடுதல் பலன் அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் அப்படின்னா இந்த கோவிலில் போய் நீங்கள் வந்து விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக வந்து இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா தெரு வந்து சின்ன தெருவில் இருந்து இருக்குது. ஆனால் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கோயில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக வந்து இருக்குது. நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த கோயிலில் இருக்கும்போதே நான் வந்து மறந்து போயிட்டேன். நம்ம ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஊர்லலாம் நம்ம நேட்டிவ் பிளேஸ்லாம் போனால் என்ன ஒரு ஃபீல் வருமோ அதை மாதிரி அழகாக மாடு கண்கள்லாம் இருந்துச்சு. அழகாக வந்து இந்த கோயில் திருப்பணிலாம் வந்து கொஞ்சம் நடந்துட்டு இருந்தது. அந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே வரலங்க. அந்த கிராமத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு நிம்மதியாக அழகாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அங்கே வந்து ஒரு குட்டி நவகிரக சன்னதியும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறையா பேர் வந்து வராங்க அந்த கோயிலுக்கு. நான் வந்து ஒரு ஹாலிடேஸில் தான் போனேன். எங்கள் தாத்தாவை வந்து கூட்டிகிட்டு போகணுங்கிறதுனால ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற கோயிலில் வந்து கொஞ்சம் நியரஸ்ட் பிளேஸாக பார்த்து பார்த்து வந்து கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருகம்பாக்கத்துக்கு வந்து வந்தோம். ரொம்பவே அற்புதமான சக்தி வாய்ந்த கோயிலாக வந்து இருந்தது. அங்கே வந்து அழகாக ரெண்டு விளக்கு வந்து போடுறாங்க. அந்த கேதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வாசல்லே வந்து விளக்கு வந்து கிடைக்குது. இந்த கோவிலே பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரங்கள் வந்து பண்ணுறாங்க. அங்கேயே ஹோமம் வளர்க்குறதுக்கெலாம் வந்து இடமும் வந்து இருக்குது. அழகாக வந்து உற்சவங்கள்லாம் வந்து நடக்குது. மூன்று வேளையும் வந்து அழகாக வந்து பூஜை பண்ணுறதுக்கு குருக்கள் இருக்காங்க. நீங்கள் எப்போ போனாலுமே வந்து அங்கே வந்து அவைலபிலிட்டியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டைமிங்கை எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-8:30 வரைக்கும் கோயில் வந்து திறந்துருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த வடபழனி போரூர் ஏரியாலெலாம் இருந்தீங்க அப்படின்னா இதை மாதிரி சிவன் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. கேது பரிகார ஸ்தலத்தில் இந்த கோவில் ஒன்று, சிவனே கேதுவாக வீற்றிருக்கிற ஸ்தலம்தான் இது. உங்களுக்காக மறுபடியும் வந்து அந்த கோயில், இதுதான் வந்து கோயில் அந்த தெரு இருக்கிற இடம். ஸோ பார்க்கறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இப்படி இருந்தாலும் இப்போ தான் திருப்பணி நடந்துகிட்ருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது கோயில். ரொம்ப பெரிய கோயில் கிடையாது, சின்ன கோயில் தான். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த கோயிலோட பேர் திருப்பி சொல்கிறேன், ஸ்ரீ ஆதி காமாட்சி நீலகண்டேஸ்வரர் கோயில் தான் இது. இது ஒரு பரிகார ஸ்தலம். இந்த கோயிலை முடிச்சுட்டு வந்து அப்படியே அந்த ரெகுலராக ஒரு சில ஆட்டோவில் தான் நம்ம வந்து போவோம் இல்லையா. ஸோ அந்த அண்ணா வந்து நிறைய கோயிலுக்கு நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கும் போது பக்கத்து பக்கத்தில் இருக்கிற கோயில் நம்ம சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொலப்பாக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கான பரிகார ஸ்தலம். அகதீஸ்வரர் கோயில் கொலப்பாக்கம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் அந்த கோயில். வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க, நிறைய கார்லாம் நிறுத்தலாம், வெஹிக்கல்ஸ்லாம் நிறுத்துற மாதிரி இடம். வாசல்லையே மிகப்பெரிய தெப்பக்குளம், தெப்பக்குளம் வந்து பாசி படிஞ்சிருக்கவங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன் அதுவுமே. ஸோ அது வந்து இது வந்து வந்து சூரியனுக்கான பரிகார ஸ்தலம். எதுக்கும் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தனி சன்னதி இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான சிவன் அம்பாள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்காங்க. கோவில் வந்து இந்த கோயில் வந்து ரொம்பவே பெருசுங்க. அந்த கோயிலோட பார்த்திங்கனாக்கா நீலகண்டேஸ்வரர் கோயிலோட இந்த கோயில் ரொம்பவே பெருசாக இருக்குது. முருகனுக்கு தனி சன்னதி இருக்குது, அங்கே வந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் வந்து நடக்குது. நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வராங்க. நிறைய உட்காடுறதுக்கு வந்து நல்லா விசாரமாக மோட மாதிரி கட்டியிருக்காங்க. அதனால் எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ஃபேமிலியோடு இங்கே உட்காந்து ரொம்பவே வந்து சிவனோட அந்த சக்தியை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட நம்ம வந்து பேசணும். இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. பைரவர் சன்னதி இங்க இருக்கு. பைரவருக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களை அந்த பைரவருக்கு தனி சன்னதி ஒரு சில சிவன் கோயிலில் இருக்கும், ஒரு சில சிவன் கோயிலில் இருக்காது. இந்த கோவிலில் வந்து பைரவர் வழிபாடு பண்றாங்க. நாம் என்ன பாவம் செஞ்சாலும் இந்த பைரவரை வழிபாடு பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பாவங்கள்லாம் குறையும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மிளகு விளக்கு போட்டால் வந்து நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பைரவர் வழிபாடை பற்றி என்னென்ன விளக்கு போட்டால் என்னென்னத்துக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற லிங்க்கும் நான் வந்து ஆன்மீக சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானமும் வந்து பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போதே அன்னதானத்துக்கு எல்லாமே வந்து காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் சூரியனுக்கான தனி இடம். நீங்கள் இப்போ பார்த்ததுதான் சூரியன் சன்னதி அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக ஊஞ்சல்லாம் வச்சு அங்கே உற்சவங்கள்லாம் நிறையா நடக்குது. கோவிலோட பெரிய தெப்பக்குளம். ஆனால் என்னென்னாக்கா பராமரிப்பு இல்லாமல் பாசி படிஞ்சு வந்து அங்கே இருக்கிறது தான் கொஞ்சம் வேதனையாக இருந்தது. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இயற்கை சூழலில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் ஒரு சண்டேஸ் வந்து போகணும், ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இதை மாதிரி ஒரு வித்தியாசமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் வந்து வீட்டில் வந்து வயசானவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கு போகிறது, கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா இதை மாதிரி கோயிலெலாம் கூட்டிகிட்டு போனீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு கிராமத்து சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். சிட்டியில் இருக்கிற அனுபவமே அவங்களுக்கு மறந்து போயிடும். காலம்பரம் 7:30 கோயில் வந்து திறக்கிறாங்க. ஸோ இந்த கோயில் வந்து 8:30 வரைக்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு சூப்பரான பிளாகில் உங்களை சந்திக்கும்.